வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லட்டூஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். பொள்ளாச்சிக்கு போகிற வழியில் மங்களங்கிற ஊரில் வாழத்தோட்ட ஐயன் கோயில்னு சொல்லி ஒரு கோவில் இருக்குங்க. அது ரொம்ப பழமை வாய்ந்த கோயில், அதோட ரொம்ப சக்தி வாய்ந்தது. இவர் இந்த வாழத்தோட்ட ஐயனுங்கிறவர் அந்த காலத்தில் ஒரு மருத்துவராக இருந்திருக்காரு. சின்ன சின்ன வியாதிகளுக்கு, தோல் வியாதிகளுக்கு அந்த மாதிரியெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சிவன் மேலே இருக்கிற பற்றுனால் யோக நிலைக்கு போய் அப்படியே ஜீவசமாதி அடைஞ்சிட்டாரு. அவரோட ஒரு சந்நிதி தாங்க இது. இங்கே வரவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஸ்கின் சம்பந்தமாக இருக்கிற டிசீஸ் எல்லாமே வந்து க்யூர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதோட கோயிலுக்குள்ள வாழத்தோட்டரையர் விக்கிரகத்துக்கு பின்னாடியே பெரிய புத்தொன்று உருவாகியிருக்குங்க. இந்த கோயிலில் வந்து செம்மண் மாதிரி ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்க. களிமண் நல்லா தண்ணி மாதிரி இருக்குதுங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சுக்கிட்டோம்னா இந்த விஷ ஜந்துக்களோட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அந்த களிமண்ணை கரைச்சி வீட்டை சுற்றி தெளிச்சிட்டாலே அதோட தொந்தரவு எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ரொம்ப விசேஷமான கோயிலுங்க, ரொம்ப நல்லா இருந்தது அந்த இடமே. வாங்க பார்க்கலாம். அந்த கோயில் அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா போய் பாருங்கள். இது கூடயே வந்து நான் போன வாரம் புரட்டாசி சனிக்கிழமை மூணாம் கிழமை எங்கள் வீட்டு பக்கத்தாடி இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலில் அபிஷேகமும் ஆராதனையும் நடந்ததுங்க. அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம்.